யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ. நான் ஆக்சுவலாக அவரோட நெய்பர், ஒரு என்னோட சூப்பர் சிங்கர் டேஸ் முடிஞ்ச அந்த காலத்தில். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ஏன்னா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சம்திங் விச் ஆஸ் அ உமன் வி மஸ்ட் ஆல் எம்ப்ரேஸ் அண்ட் யூனோ செலிப்ரேட். அண்ட் டாக்டர் சொன்ன மாதிரி வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து நிறைய விமன் அவாய்ட் பண்ணுறாங்க ஃபார் மெனி ரீசன்ஸ். ஸ்பெஷலி ஒர்க்கிங் உமன் ஐ ஹாவ் சீன் மை செல்ஃப், என்னோட கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னால் டெலிவரி முடிஞ்சு அந்த ஒரு 1 month அந்த ஒரு மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்ச உடனே தே வாண்ட் யூனோ ஸ்டார்ட் தேர் ஒர்க். அண்ட் இது வந்து கொஞ்சம் அப்படியே பின் சீட் எடுக்கிறது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தேட். ஒன் பெஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட I have not got the opportunity to become a mother yet, but I have been with my sister and avangaloda romba close ah irundirken. So adha vechi solren, my sister when she had her first baby, she was working and avanga or 2 weeks day she had to join rejoin. So avanga pump panni dhaan povanga. So she would come back during lunch time. Avangalukku theriyum it's a lot of pain to take permission from office every single day, come home. And you know, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு சி இந்த மாதிரி உமனும் இருந்து, யூனோ ஒர்க்கிங் உமனாக இருந்து ப்ளீஸ் மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மற்ற மெம்பர்ஸையும். அண்ட் ஆஸ் அ மேல், யூனோ உமன் அண்டர்கோஸ் அ லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ், ஃபிசிக்கல் சேஞ்சஸ். இட்ஸ் வெரி டிமோட்டிவேட்டிங் டு சீ ஹர் செல்ஃப் ஆஃப்டர் யூனோ த டெலிவரி. அண்ட் அவங்களோட நியூ பர்சனாகவே மாறிடுறாங்க அதுக்கப்புறம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கே டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம், லாட் ஆஃப் டைம். ஸோ ஆஸ் அ ஒரு பிரதரா, ஒரு ஃபாதரா, ஆர் ஈவன் ஆஸ் அ ஹஸ்பண்ட், ப்ளீஸ் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ப்ளீஸ் டெல் தெம் ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் ஃபார் ஹர் அண்ட் ஆல்சோ ஃபார் த பேபி, பிகாஸ் இட் கியூர்ஸ் அ லாட் ஆஃப் கேன்சரஸ் டிசீசஸ். இப்போ வர இதுலேயே வந்து வி ஆல் நோ ஹவு இட்ஸ் பிகம் லைக் அ கோல்ட் காஃப் மாதிரி ஆயிடுச்சு கேன்சர் வந்து. அண்ட் இது ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்கும் இந்த ஃபியூச்சர் ஃபார் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ ப்ளீஸ் மோட்டிவேட். என்னோட மேட் ரீசெண்டாக அவங்களோட டாட்டர் டெலிவர்ட் அண்ட் ஷி வாஸ் கம்ப்ளைனிங் தட் பிறந்த குழந்த ஒரு 3rd டேக்கே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி பவுடர் பால் கொடுத்துட்டாங்கன்னு. எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் த ரைட்ஸ் டு எல் அட் ஹர், பட் ஐ டோல்ட் ஹர் இன் அ வெரி பொலைட் வே தட் திஸ் இஸ் நாட் இது, இட்ஸ் நாட் ரைட் பிகாஸ் யூ சேயிங் ரொம்ப புண்ணாயிருச்சு. ஸோ வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியலை, பட் யூ ஹாவ் டு ட்ரீட் இட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு எடுத்து இமீடியட்லி யூ நோ யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் த மதர், ஆஃப் த நியூ மதர். அண்ட் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச என்ன சோஷியல் மீடியாலையும் ஐ எம் கோயிங் டு போஸ்ட் லாட் ஆஃப் திங்க் அபவுட் திஸ். ஆக்சுவலாக இது இவ்வளோ நாள் வரைக்கும் நானும் கைண்ட் ஆஃப் ஐ வாஸ் இன் மை ஜோன், பட் டுடே இட்ஸ் லைக் அன் ஐ ஓப்பன் அப் ஃபார் மீ ஆஸ் வெல். ஸோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணுவேன். நான் இந்த இதில் நான் ஐ ப்ராமிஸ் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை அதர் சிஸ்டர்ஹுட் டு ஆல்சோ ப்ரமோட் திஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் எனக்கு இது சோஷியல் காஸ்னே தெரியல, ஐ எம் ஆல்வேஸ் அப் அண்ட் யூனோ ரெடி ஃபார் எனி நான் ஃபண்டட் ஆர் சோஷியல் சர்வீஸ், பிகாஸ் ஐ ஹவ் க்ரோன் அப் இன் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான். நிறையா சாய் பஜன்ஸ், நிறையா மெடிக்கல் கேம்ப்ஸ் அந்த மாதிரி பண்ணி தான் நானும் வளர்ந்துருக்கேன். என்னோடய டீனேஜ்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகிறதோ அதெல்லாம் வந்து செகண்டரி தான். முக்கால்வாசி பஜன்ஸ் பண்ணுறது, நிறையா மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அதில் கலந்துக்கிறது இதுவாக தான் இருந்திருக்கேன் என்னோடய இது. ஸோ கமிங் பேக் டு மை ரூட்ஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் டுடே, அண்ட் ஐ எம் ரியலி ஆனர்ட் அண்ட் ப்ரிவிலேஜ் டு யூனோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அட்ரெஸிங் திஸ் க்ரௌட். அண்ட் தேங்க்யூ. கண்டிப்பாக நான் பாடாமல் போக மாட்டேன், நீங்களும் விட மாட்டேங்கன்னு தெரியும். நீங்கள்லாம் பார்க்குறது பார்த்தா எப்போமா பேசுறது நிறுத்துவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி சின்ஸ் இட்ஸ் ஃபார் த பேபீஸ் அண்ட் சார் சொன்ன மாதிரி எஸ் ஐம் வெரி வெரி க்ளோஸ் டு மை நெவ்யூஸ். ஐ ஹவ் 2 நெவ்யூஸ். சினிமா பாட்டு பாடலாமா, பக்தி பாட்டு பாடலாமா? பிடிக்கவே இல்லை அவர் அங்கேருந்து எஸ் அப்படிங்கிறாரு. இல்லை யோர் சாய்ஸ் வாட் எவர் யூ. ஓ போத்தா சினிமா பாட்டில் பேசாதே பாடுறேன் பாடினு மேடம், அப்புறமா பக்தி பாடல் பாடு. நிறைய ராஜா சார் ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, இருக்கீங்களா? ஓகே சார், வேறு இவர் வேறு எனக்கு ஜானகி அம்மா பட்டம் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களோடதே ஒரு பாட்டு. குயில கருங்குயில மாமன் மனக்குயில கோலம் போடும் பாட்டால மயில இளம் மயில மாமன் கவிக்குயில ராகம் பாடும் கேட்டாலே
பாட்டால உன்னை எண்ணினானே உள்ளம் பாடி போனே கண்ணி பொன்னதானே ஏ மாமனே ஏ மாமனே உத்தையில அத்த மக பொன்ன நினைச்சு ரசிச்ச மக கண்ணு ரெண்டும் மூடலையே காலம் நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏன் புரியலையே.